கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மரணம் அடைந்திருக்கக்கூடிய நிகழ்வு, அதற்கு கண்டனம் தெரிவித்து ரீக்ளைம் த நைட் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள். இதில் திரை நட்சத்திரங்கள் உட்பட அந்த கொல்கத்தா மாநிலத்தினுடைய அரசே பேருந்து ட்ரெயின் எல்லாமே வழிவிட்டாங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைய சுதந்திர தினத்தில் நடந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இரவை கருப்பு தினமாக கொல்கத்தாவில் கொண்டாடினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு லாரியில் வந்த மர்ம கும்பல் செஞ்சிருக்கக்கூடிய காரியம் என்ன? அந்த பயிற்சி மருத்துவர் ரேப் செய்யப்பட்ட 4வது மாடியில் இருக்கக்கூடிய தடயங்கள் அழிக்கப்பட்டதற்கு பின்னாடி யார் இருக்கா? இப்படி ஏகப்பட்ட திரை மறைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். चेस्ट है, ये चेस्ट को लॉक करवा के रख दिया है। चेस्ट डिपार्टमेंट के साथ नहीं हुआ है, कोई भी मिसकम्युनिकेशन नहीं फैलाना। चेस्ट हमारा जैसा था वैसा का वैसा लॉक है, इसमें कोई टेम्परिंग नहीं हुआ है। 138 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மருத்துவமனை தான் கொல்கத்தாவினுடைய அரசே எடுத்து நடத்தக்கூடிய ஆர்ஜிகர் அப்படிங்கிற அந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பிஜி ஸ்டூடெண்டாக மருத்துவராகவும் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு, 31 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை ஒருத்தர் தான் பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிறது தான் கொல்கத்தா போலீஸினுடைய ரிப்போர்ட். பட் சிபிஐ உள்ளே என்ட்ரான உடனே, சம்பவம் நடந்த ஒரே வாரத்தில் மம்தா பானர்ஜி இந்த கேஸை மாநில போலீஸார் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலனா நான் சிபிஐக்கு மாற்றிடுவேன்னு சொன்னாங்க. டக்குன்னு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. மாத்தின வித்தின் ஆஃப் அ டேல வெளிவந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், அந்த பெண்ணுடைய பிறப்புறப்புல 135 கிராம் அளவுக்கான ஸ்பெர்ம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ இது ஒரு மனிதனுக்குடையது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக இது ஒரு கேங்கிராப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் வெளியில் வரலை. இதில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தனிநபரால் மட்டுமே இந்த விஷயத்தை ஒரு மருத்துவமனையில் வச்சு செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மருத்துவமனையில் சிசிடிவி பிளான் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தினந்தோறும் 3500 நோயாளிகள் வந்து போகக்கூடிய இடம் அங்கேயே வந்து இருக்காங்க. ஆனால் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்குன்னு ஓய்வு அறை கூட கிடையாது. இப்போது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த பிஜி ஸ்டூடெண்ட்டை பற்றி முதல்ல தெரியாத மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இப்போது யூஜி முடிக்கிறாங்க, இப்போ 5 ஆண்டு காலம் வந்து மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து மருத்துவ படிப்பை முடிச்சிடுறாங்க, அவங்க டாக்டராக போயிடலாம். அதற்கு பிறகு அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக, இப்போ நீங்கள் இஎன்டி அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்க ஒரு ஒரு துறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காது மூக்கு பார்க்கல் கூட ஏ ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க பிஜி படிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷனாக அவங்க இருப்பாங்க. நரம்பியல் துறை அப்படின்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களை தான் நம்ம தேடி போவோம். நார்மலான டாக்டர்னால் இப்போ பீடியாட்ரிஷியன் 5 வருஷம் மட்டும் படிச்சுட்டு அவங்க குழந்தைகள் நல மருத்துவமனையில் வேலை பார்ப்பாங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க 4th ஃப்ளோரில் தனது செமினார் ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தவங்க அங்கேயே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன என்ன குளிக்கிறதுக்கு கூட வரலையே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருங்க. இதெல்லாம் அந்த பயிற்சி மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலியமாக தான் நம்ம இதை சொல்கிறோம். அங்கே டைம்ஸ் நவ் உள்ளிட்ட சேனல்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட சேனல்கள் வெளியிடக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம். அப்போது அவங்கள்ட்ட எடுக்கக்கூடிய பேட்டியிலிருந்து நிறையா டாக்டர்ஸ் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேட்டி எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவங்கள தேடி நாங்கள் போகும்போது அரைகுறை ஆடையோடு கலைஞ்சு கிடந்தாங்க, அதுக்கு பிறகு வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணோம், அதற்கு பிறகு வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம், ஃபோன்லேயும் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரன்சிக் வந்து தடயங்களை சேகரித்தாங்க. அந்த ரூமில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாமே லோக்கல் போலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சோம். அதற்கு பிறகு மம்தா பானர்ஜி நேரடியாக அவங்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொன்னாங்க. இப்போ சிபிஐ வசம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போது பெரிய அளவிலான போராட்டத்தை அவங்க நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்த மருத்துவர்களும் கொல்கத்தாவில் அணிதிரண்டாங்க. அந்த அணிதிரண்டப்போ எதுக்காக இந்த பேரணி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், யார் மூலியமாக இந்த பேரணி நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். முதலாவதாக இந்த நடத்தின ஆராய்ச்சியாளருடைய பேர் வந்து ரிம்ஜிம் சின்ஹா அப்படிங்கிற நபர் தான். இந்த ஜாதவ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது, அந்த பேருந்து நிலையத்தில் எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு அவர் இந்த பேரணியை நடத்துகிறார்.
இந்த பேரணியை எதுக்காக அவர் நடத்துறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரீக்ளைம் த நைட் அப்படிங்கிற பேர்ல அவங்க நடத்துறாங்க. உலகம் முழுவதும் இரவு நேரத்தில் பெண்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குங்கிறது ரிலேட்டடாக ஏற்கனவே பல வரலாறுகள் இருக்குது, நடந்த வரலாறுகள், பேரணி நடத்தின வரலாறு, அதை மையப்படுத்தி தான் இந்த ஆராய்ச்சியாளர் இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கார். அந்த ஈவெண்ட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் இப்போ இந்தியாவில் நடத்தியிருக்கக்கூடிய பேரணி, அதுவும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, இந்தியாவினுடைய சுதந்திர தினம், கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த இந்தியாவினுடைய கருப்பு நாளா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் மனசில் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. 2012 தொடக்க காலகட்டத்தில் நிர்பயாவினுடைய கேஸ் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஓடக்கூடிய பேருந்தில் வச்சு அந்த பெண்மணியை ரேப் பண்ணாங்க. இதுவும் செஞ்சது நம்முடைய இதே இந்திய நாட்டில் வாழக்கூடிய பிரச்சனைகள் தான். இன்னைக்கு காந்தி சொன்ன வார்த்தையை நம்ம ஒரு முடம் மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எப்போ ஒரு பெண் வந்து இரவு நேரத்தில் நகைகள் எல்லாமே போட்டுக்கொண்டு தனியாக நடக்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் இந்தியாவில் ஏற்படுத்தி கொடுக்குறோமோ அப்போ தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு. கார்கில் போரில் வீரர்கள் மரணம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி 7ஆம் கிளாஸ்லேருந்து மேடைகளில் பேசுகிறவங்க தான் நம்ம. ஆனால் இன்றைக்கி இந்தியாவின் சுதந்திர நாளில் தேசிய கொடியை ஏற்றி சத்தம் இல்லாமல் முட்டாய் கொடுத்துட்டு போகக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நமக்கு கிடையாது. இன்றைக்கி இந்தியாவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம உலகளாவிய அளவில் பாலிடிக்ஸ் பேசுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவினுடைய நிலை இன்றைக்கு படுமோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்திய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை அப்படிங்கிறதும், நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் எந்தளவுக்கு லோவஸ்ட் கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இதுதான் இன்றைக்கி இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். அந்த வகையில் இந்த பேரணியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெரிய அளவிலான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க ஒரு குரூப். இந்த ரேப்புக்கு தொடர்புடைய நபர்கள் ஒரு லாரியில் ஒரு 40-50 மாப் கலவரக்கால கும்பல்களை உள்ளே இறக்குறாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போது இந்த பயிற்சி மருத்துவர்கள் எல்லாமே அந்த பேரணியை நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல மருத்துவமனையை ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆன இடத்துல அவங்க அமைதியான அளவில் மெழுகுவத்தி ஏந்தி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் எழுப்புறாங்க, அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் இந்த கலவரக்கால கும்பல் உள்ளுக்குள்ளே இறங்கி கல்லை விட்டு அடிக்கிறாங்க. வெளியில் வச்சுருக்கக்கூடிய போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாகுது. அதற்கு பிறகு அந்த பெண் எந்த இடத்துல வச்சு ரேப் செய்யப்பட்டாங்களோ அந்த மாடிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாங்க. இதையெல்லாம் பயிற்சி மருத்துவர்களோ பயிற்சி மருத்துவர்களோடு துணை நின்று அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களோ செய்யலை. மாறாக இதை செஞ்சது யார் அப்படின்னா, யாராலையோ தூண்டிவிடப்பட்ட ஒரு நபர்கள் இந்த வேலையை வந்து ஒரு லாரியில் வந்து செஞ்சுட்டு அதே லாரியில் திருப்பி ரிட்டர்ன் போயிருக்காங்க. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. काम कर लिया भेजरा इन लोगों को मादाचोद लोगों को கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த பேரணிக்காக அவங்களே வாலண்டியராக முன்வந்து மெட்ரோவை இரவு நேரத்துலையும் இயக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, பெண்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பக்கூடிய அளவுக்கு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாநகர பேருந்துகள் எல்லாத்தையும் இலவசமாக போக வச்சுருக்காங்க. இப்படி இந்த பேரணியை கொல்கத்தாவினுடைய அரசே ஏற்று நடத்தின ஒரு போராட்டம். ஏன்னா இங்கே அரசுக்கு இதில் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அரசினுடைய அரசுக்கு வாக்களித்த யாராவது ஒரு குடிமகனோ குடிமகன் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த பிரச்சனையில் ஈடுபட்டானே அந்த நாய், அந்த நாயோட பேர் சஞ்சய் ராய் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அப்படிங்கிறாங்க. அந்த போலீஸ் இன்ஃபார்மர் அதே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருந்தாங்கங்கிறாங்க. அது மட்டுமல்ல, மருத்துவமனையில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான அக்சஸ் அவருக்கு யார் கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கப்படுது. ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த மருத்துவமனையினுடைய மிக முக்கியமான நபர் சந்தோஷ் கோஷ் அப்படிங்கிற முதல்வர், அவர் விஷயம் நடந்த உடனேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணு என்னுடைய மகள் தான் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. டக்குன்னு அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய மருத்துவக் கல்லூரிக்கு மம்தா பானர்ஜி அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த டீன் போஸ்டிங் வந்து காலியாகுது, பிரின்ஸிபலுக்கான போஸ்டிங் வந்து காலியாகுது. ஸோ இதுதான் அங்கே நிலவக்கூடிய நிலைமை. அப்போது இந்த பஞ்சாயத்தில் ஒரு முக்கியமான பயிற்சி மருத்துவர் ஒருத்தரும் இந்த ரேப்பில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க. ஒரு கேங் ரேப்பாக வந்து இது நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சிபிஐ சந்தேகப்படுது. ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் இன்னும் வெளியில் வராமல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த பேரணியை நைட்டில் நடத்துனாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதிலையும் இப்போ பார்ப்போம். அமெரிக்காவில் டாக்டர் சூசன் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க 1975 நடு ரோட்டில் நடந்து போகும்போது கத்தியால் குத்தப்படுறாங்க. இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து டெக்
பேக் த நைட் ராலி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பெண்களுடைய விடுதலைக்காக பெரிய அளவில் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது வரலாற்றில் பொதிந்து நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரியான நிகழ்வு இன்றைக்கி இந்தியாவில் 2024 ஆகஸ்ட் மாதம் 15 நள்ளிரவு 3 மணிக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த பேரணி அங்கெல்லாம் நடந்த பேரணி அமைதியாக நடந்துச்சு, இரவை மீட்கணும். இங்கே இரவை மீட்கிறதுக்காக நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலையும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட்டது தான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி இருக்கிறது. அடுத்ததா ஜெர்மனியில் 1977 த நைட் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்னா பேரணி, அந்த பேரணியையும் நடத்தி காமிச்சாங்க. அது எதுக்காக அப்படின்னா பெண்களுடைய விடுதலைக்காக அவங்க ஜெர்மனியில் நடத்தின போராட்டம். இப்படி உலகெங்கிலும் பெண்களுடைய அந்த வலிமை குறைந்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை வச்சு மென்மையான உடலை தொடர்ச்சியாக காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை மட்டுமே சில கல்வர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வர்களுக்கு கல்லால் அடித்து கொலை செய்வதற்கான வாய்ப்பை ஏன் மக்களுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு உலகின் பல்வேறு நாடுகள் கேட்குறாங்க. ஆனால் அவங்கள மன்னிச்சு தடயங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லை அப்படின்னு இந்திய ஜனநாயகம் அவர்களை விடுதலை செய்கிறது. மாறாக அதோடு சேர்த்து வைத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறவங்களை பேரில் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சோறு போட்டு ஜெயிலில் வளர்க்குறாங்க. இது நியாயமாங்கிறத மக்களாக்கி நீங்களே சொல்லுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.